யூட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் தேர்தல் திருச்சிப்பட்ட நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாக இளங்கோன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நம் சங்கத்தினுடைய மெயில் ஐடியான welgatamil.247@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய தகவல்கள், என்ன தகவல் வேணுமோ அல்லது என்ன சந்தேகங்களோ, உங்களுக்கு என்ன சிக்கலோ அதை கேளுங்க. எங்ககிட்ட தெளிவு இருந்தால், எங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு உண்டான பதிலை தர முயற்சிக்கிறோம். தொடர்ந்து நிறைய மெயில் ஐடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 மேலே இருக்குது. 350 மெயில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, அப்புறம் நேற்று செக் பண்ணது 400 மேலே மெயில் இருக்குது. பாதி மெயில் ஓப்பன் பண்ணல, பாதி பேருக்கு நாங்கள் பதிலளித்துட்டு வரோம். தொடர்ந்து சங்க வேலைகள் நிறையா முன்னெடுத்து வரனால ஓய்வு நேரங்களில் பார்த்துருவோம். அதில் குறிப்பாக ஒரு 8 நண்பர்கள், திருச்சியை சேர்ந்த பாஸ்கரன், அடுத்து தேனியை சேர்ந்த பிரபு அவர்கள் அப்படின்னு விட்டு ஒரு 8 நண்பர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்டிஐயில் விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆர்டிஐயில், அதாவது ஆர்டிஐயில் விண்ணப்பிச்சு கிடைக்க மாட்டேது, வரமாட்டது, தாமதமாகுது, அது ஆர்டிஐ சம்பந்தமான தகவலே கேட்டிருந்தாங்க. எல்லோருக்குமே ஆர்டிஐ விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்றது ஓரளவு தெரியும். இருந்தாலும் ஆர்டிஐயில் முறைப்படி பெறுவது எப்படி, ஆர்டிஐனுடைய வரையறை என்ன, ஆர்டிஐனுடைய கேள்வி பெறுவது எப்படி, எப்போ எந்த அடிப்படையில் கேள்வியில் கேள்விகளை நம்ம கேட்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அந்த தகவலை மட்டும் நான் இன்றைய தினம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நண்பர்களுக்கு, கேட்ட நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆர்டிஐ தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, ஊழலை தவிர்ப்பதற்காகவும், ஒரு நேர்த்தியான ஒரு நடைமுறையை அரசு அலுவலகங்களில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும், மக்களுக்கு ஒரு எளிமையான புரிதலை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டிஐ 2005 தகவல் பெறும் உரிமை சட்டம். அந்த வகையில் இந்த கேள்வியை எப்படி விண்ணப்பிப்பது, இதற்கு எப்படி நம் தகவல் பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். 10 ரூபாய் விண்ணப்ப கட்டணத்தை எப்படி செலுத்தலாம்? நீங்கள் நேரில் ரொக்கமாகவும் செலுத்தலாம், பணவிடையாகவும் செலுத்தலாம், அஞ்சலில் காசோலையாகவும் செலுத்தலாம், கோட் பே ஸ்டாம்பு அப்படின்னு நீதிமன்ற வெள்ளை அந்த அடிப்படையில் ஓட்டலாம். இதில் மிகச்சிறந்த முறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்ற வில்லை, கோர்ட் பே ஸ்டாம்ப் அப்படின்றத நீதிமன்ற வில்லையை அந்த படிவத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய தகவலில் அந்த கடிதத்தை நீங்கள் ஒட்டி அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். சரி, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இந்திய குடிமகன்கள் அனைவரும் இதில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். சரிங்களா, இதில் வந்து சில தளர்வுகளும் இருக்குது. விண்ணப்ப கட்டணம் பெறாமலும் சில விஷயங்கள் பெறலாம். அது பெரும்பாலும் இப்போதைக்கு அதை பற்றி புரிதல் வேண்டியதில்லை. ரொம்ப பின்தங்கியே இருக்கவங்க, அதுக்குண்டான சான்றிதழ் வச்சு நம்ம பொருளாதார பின்தங்கியில் இருக்கிறவங்கள வைக்கணும். அந்த அடிப்படையில் இப்போ தகவலை பெறுறோம், எந்தெந்த தகவல்லாம் தருவாங்க, எந்தெந்த தகவல் தரமாட்டாங்க அப்படின்னா, இந்த நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்ட தகவல்கள், அரசினுடைய ஆவணங்களில் இப்போ பாதுகாக்கப்பட்ட ஆவணங்கள், இராணுவ ரகசியங்கள் போன்ற தகவல்லாம் தரமாட்டாங்க. இதிலும் குறிப்பாக தனிநபருடைய தகவல் தரமாட்டாங்க. கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்விகளுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது, உங்களுடைய ஐயங்களுக்கு பதில் கிடைக்காது, நீங்கள் விளக்கம் பெற வேண்டும் என்று விளக்கத்தை கேட்டாலும் பதில் கிடைக்காது. நீங்கள் தகவலைத்தான் பெற வேண்டுமே பெற முடியுமே தவிர, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பதில் பெற முடியாது. எங்களுக்கு தகவலாக தாங்க அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா அது வரும்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி ஒரு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2013 ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்கக்கூடாது. 2013 ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்களை தருமாறு விண்ணப்பிக்கின்றேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும், எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்கும். எண்ணிக்கை குறித்த விவரங்களை தகவலாக தரும்படி விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது 2005 அப்படின்னு மேலே குறிப்பிட்டணும். தகவலறியும் உரிமை சட்டம் 2005 ஆக்ட் படி நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு. அனுப்புனர் பெறுநர், அனுப்புனரில் உங்கள் பேர், உங்களுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் அதை பதிவிட்டணும். அலைபேசி எண்ணையும் அதில் நீங்கள் பதிவிடுவது சால சிறந்தது. ஆனால் உங்கள் ஃபோனில் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு தகவல் தரமாட்டாங்க. ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அதற்கு பதில் தருவாங்க, அதுக்கு உங்கள்கிட்ட கேட்டு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அடுத்து இந்த கடிதத்தை எப்படி அனுப்புறது, இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா அப்படின்னு கேட்டால், கடிதத்துக்கு ஃபார்மெட் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறீங்க அல்லது ஒரு சங்கமாக இருக்கிறீங்க, 2013 நலச்சங்கம் அப்படின்னு சங்கம் இருக்கும், அது மாதிரி சங்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த சங்கத்தினுடைய லெட்டர் பேடில் விண்ணப்பிக்கக்கூடாது. தனிநபர் தான் விண்ணப்பிக்கணுமே தவிர, உங்களுக்கு உங்களுடைய வழக்கறிஞர் விண்ணப்பிக்கக்கூடாது. நீங்கள் தான் விண்ணப்பிக்கணுமே தவிர, உங்களுடைய உங்கள் சார்பாக நீங்கள் தான் விண்ணப்பிக்கணும். அப்படி யார் தகவல் பெற விரும்புகிறாங்களோ அவர்கள் தான் இந்த இதை விண்ணப்பிக்கணும். பெரும்பாலும் விண்ணப்பிக்கிறவர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம், இந்திய மொழிகளில் ஆங்கிலம் மற்றும் அந்த பிராந்திய மொழிகள்
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறோம், கைப்பட எழுதி விண்ணப்பிக்கலாம், டைப் பண்ணி விண்ணப்பிக்கலாம். பெரும்பாலும் நாங்கள் சொல்கிற ஆலோசனை என்னென்னா, நீங்கள் தட்டச்சு செஞ்சு ரோஸ் சென்டரில் போய் டைப் பண்ணி, அது உங்கள்கிட்ட டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பின பொழுது இது சாலச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு சில எழுத்து பிழைகள் இருக்கும், புரிதல் மாறுபடும், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு மாறுபடும். நீங்கள் டைப் பண்ணி கேட்க வேண்டியதான். சார் ரைட்டு, இப்போ டைப் பண்ணிடுறீங்க, என்ன கேள்வி அனுப்புனர் பெறுநர் போடுறீங்க, என்ன என்ன தகவல் கோருறீங்கன்னு போடுறீங்க. சரி, இதில் யாருக்கு போடணும், நீங்கள் யாருக்கு தகவல் கேட்குறீங்களோ அந்த தகவல் அவங்களுக்கு போடணும். இப்போ நான் ஒரு அலுவலகத்துக்கு போடுறத விட்டுவிட்டு அதுக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு போடக்கூடாது. அதனுடைய அலுவலகம் எங்கே இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு நான் மதுரையில் ஒரு தகவல் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பெறணும் அப்படின்னா, நான் முதன்மை கல்வி அலுவலகத்தில் தான் போடணுமே தவிர பள்ளிக்கல்வித்துறைக்கு போடக்கூடாது. முதன்மை கல்வி அலுவலகம் போடும்பொழுது அட்ரஸ் எப்படி போடணும், அதனுடைய முகவரி எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது தகவல் வழங்கும் அலுவலர் மதுரை முதன்மை கல்வி அலுவலகம் மதுரை அப்படின்னு போட்டு போடணும். சரிங்களா, இது முதல் முதல்ல நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த முகவரி. அடுத்து இந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், கோட் பேஸ்டாக போட்டிருங்க, நீங்கள் தகவல் கேட்குறீங்க, ஏதேனும் ஒரு தகவல் கேட்குறீங்க, தனிநபர் தகவல் தவிர்த்துட்டு, ஐயப்பாடு தவிர்த்துட்டு, கேள்வியான வடிவை தவிர்த்துட்டு கேட்குறீங்க. கேட்டதுக்கு அவங்க எத்தனை நாளைக்குள்ள பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, 30 நாட்களுக்குள் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். 30, அதாவது நீங்கள் கடிதம் கொடுத்து அவர்கள் கடிதம் பெறப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தகவல் சொல்லணும். ஒருவேளை அந்த 30 நாட்களுக்குள் தகவல் தரவில்லை என்றால், அல்லது 30 நாட்களுக்குள் கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை என்றால், நீங்கள் முதல் மேல்முறையீட்டு மனு அப்படின்னு முதல் மேல்முறையீட்டு மனு போடலாம். சரி, இந்த முதல் மேல்முறையீட்டு மனு யாருக்கு போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏற்கனவே நம்ம எங்கே போட்டோம், மதுரை முதன்மை கல்வி அலுவலகம் போட்டோம். மதுரை முதன்மை கல்வி அலுவலகம் போடுறோம்னா, மதுரை முதன்மை கல்வி அலுவலகம் பொது தகவல் அலுவலகம்னா அங்கே ஒரு அதிகாரி இருப்பாங்க, பொது தகவல் அலுவலராக ஒரு அதிகாரி இருப்பாங்க, அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரி, 30 நாளில் தகவல் வரலை, அல்லது கொடுக்கப்பட்ட தகவல் எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு போகும்போது, முதல் மேல்முறையீட்டு அலுவலர் அப்படின்னு இல்லை, அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களுக்கு பதில் சொல்லுவார். இது எவ்வளோ நாள் கால அவகாசம் கேட்டால், இதுவும் அதே போல தான், நீங்கள் கொடுக்கப்பட்ட தேதியிலேருந்து அவர்கள் கடிதம் பெறப்பட்ட நாளிலேருந்து 30 நாட்களுக்குள் அவர்கள் பதில் தருவார்கள். ஒருவேளை அவரும் பதில் தரலை அப்படின்னா, நீங்கள் கொடுக்கும்பொழுது இந்த முதல் மேல்முறையீட்டு மனு கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே பொது தகவல் அலுவலருக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா கடிதம், அந்த கடிதத்துடைய நகல் நீங்கள் அவருக்கு போயிருப்போம் பார்த்தீங்கன்னா, போஸ்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, பதிவு தகவலில் அனுப்பியிருப்பீங்க, அதுக்கு உண்டான நகல்லாம் இணைச்சி வச்சு அனுப்புனீங்கன்னா அவருக்கு போய் சேரும். இப்போ நீங்கள் முதல்ல பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பியிருக்கீங்க, 30 நாளில் பதில் வரலை, மறுபடியும் முதல் மேல்முறையீட்டு மனு போடுறீங்க, மேல்முறையீட்டு அலுவலர்னு போடுறீங்க. முதல்ல போடும்பொழுது பொது தகவல் அலுவலர்னு போட்டிருப்பீங்க, ரெண்டாவது முதல் மேல்முறையீட்டு மனில் மேல்முறையீட்டு அலுவலர் அதே அலுவலகத்தை போட்டு போடுவீங்க, அதற்கும் பதில் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு 30 நாட்கள் நீங்கள் காத்திருந்து அதற்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக நீங்கள் அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நேரடியாக ஆணையம். இந்த ஆணையம் எங்கே இருக்குது, தமிழ்நாடு தகவல் ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனாம்பேட்டையில் இருக்குது. அந்த தேனாம்பேட்டையில் நீங்கள் என்ன பண்ணால், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபார்மட் தான், நீங்கள் முது தகவல் அலுவலருக்கு போட்ட கடிதம், அனுப்பியதுக்கு உண்டான வில்லை, அடுத்து முதல் மேல்முறையீட்டு மனு அனுப்பியிருக்கீங்க பாருங்க, அதற்கு அனுப்புறதுக்கு உண்டான வில்லை, இதெல்லாம் இணைத்து அவருக்கு நீங்கள் தகவல் அனுப்பணும், தகவல் கோரணும். அப்படி தகவல் கோரும்பொழுது அவருக்கு என்ன பணி, அவங்களுக்கு என்ன பணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் யார் தகவல் தரணுமோ அவங்களையும் உங்களையும் ஒரு நாள் அழைத்து கூப்பிட்டு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள தகவல் தர வலியுறுத்துவாங்க. அவங்க தகவல் தரலை அப்படின்னா, 2 நபர்களையும் கூப்பிட்டு அந்த தகவல் ஏற்புடையதானா, அந்த தகவல் கட்டுப்பாட்டுக்கு உள்ளதுதானா, அந்த தகவல் ஏன் தர மறுக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டு கொடுப்பாங்க. இதற்கு கால வரையறை இருக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக கால வரையறை இல்லை, 1 மாதம் ஆகலாம், 1 வருடமும் ஆகலாம், அதற்கு தாண்டியும் போகலாம், இதுக்கு கால வரையறை இல்லை. சரி, நீங்கள் முதல் மேல் பொது தகவல் அலுவலர் போட்டோம், அவங்க பதில் சொல்லணும், முதல் மேல்முறையீட்டு அலுவலர் போட்டோம், அவங்களும் பதில் சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 2ம் மேல்முறையீட்டு மனுவாக யாருக்கு அனுப்புகிறோம், ஆணையத்துக்கு அனுப்புகிறோம். ஆணையமும் பதில் சொல்லணும்னா, மத்திய ஆணையம்னு ஒன்று இருக்கு சென்ட்ரல் போர்டில், அவங்களுக்கு அனுப்பலான்னு கேட்டால் அவங்களுக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா மத்திய தகவல் ஆணையம் மாநில தகவல் ஆணையத்தை கட்டுப்படுத்தாது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்களும் தகவல் தரல ஒரு குறிப்பிட்ட ஏன்னா காலக்கெடு இல்லாதனால, ஒரு குறிப்பிட்டதுக்குள்ளே நீங்கள் பணி உங்களுக்கு அதற்குண்டான விடையை பெற வேண்டும், ஒரு நியாயத்தை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் பட்சத்தில், இதை வைத்து கொண்டு ஆவணங்களாக வைத்து கொண்டு நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுக்க ஒரு ரிட் பெட்டிஷனாக நீங்கள் தாக்கல் பண்ணலாம். இதுதான் இந்த நடைமுறை. இதில் வந்து முதல் மேல்முறையீட்டு மனு
இரண்டாம் மேல்முறையீட்டு மனு, முதல் மேல்முறையீட்டு மனு அப்படின்றது 30 நாளில் பதில் தராத பட்சத்தில் அல்லது பதில் திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் அந்த தகவல் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய உயர் அதிகாரிக்கு போகிறீங்க. அந்த கடிதத்துக்கும் இரண்டாம் மேல்முறையீட்டு மனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணையத்துக்கு போகக்கூடிய மனுவுக்கும் கட்டணம் எதுவும் இல்லை. அதாவது நீதிமன்ற கோர்ட்பே ஸ்டாம்போ வேறு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. சரிங்களா? நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மனுவையும் நீங்கள் ஒரு நகல் எடுத்து வைத்துக் கொள்ளணும். அதே மாதிரி பதிவு அஞ்சலில் அனுப்பிட்டு அதுக்கு பதிவு அஞ்சலில் ஒரு வில்லை கொடுத்துருப்பாங்க, ஆர்டின். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்தியன் போஸ்ட்டில் வந்து ஆர்டின் கொடுத்து கடைசியில் ஐஎன்னு முடியும். அதை வச்சு நம்ம ட்ராக் செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதை ஒரு பிரிண்டட் காப்பியாக வச்சுட்டு நம்ம இணைச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, எந்தெந்த தகவல்லாம் தர மறுக்கிறார்கள், தர மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐயப்பாடு சார்ந்த கேள்விகள், தனிநபர் இருந்த கேள்விகள்லாம் தரமாட்டாங்க. அதெல்லாம் 8 பிரிவு 1 படி 1J 1A B C ன்னு இருக்கும். அந்த பிரிவின்படி ஐயப்பாடுகள், தனிநபர் தகவல்கள், கேள்வி வடிவில் இருப்பது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் தரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல் எந்த ஆளுக்கு கேட்குறீங்க, எவங்கள்கிட்ட கேட்குறீங்க, அவங்ககிட்ட இருக்குமா? அப்போ பள்ளிக்கல்வித்துறைகிட்ட கேட்கணும்னா பள்ளிக்கல்வித்துறைகிட்ட கேட்கணும், டிஆர்பிட்ட கேட்கணும்னா டிஆர்பிட்ட கேட்கணும். நீங்கள் மாற்றி கேட்டீங்கன்னா அவங்க இந்த நீங்கள் கோரும் தகவல் நீங்கள் எங்கள் ஆவணத்தை எங்கள் அலுவலகத்தில் பராமரிக்கப்படுவது இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துருவாங்க. அதனால் காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்யாமல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் பெறக்கூடிய தகவல் தெளிவானதாக இருக்கணும், தட்டச்சு பண்ணியிருக்கணும், 10 ரூபா கோர்ட்பே ஸ்டாம் போட்டணும் முதல் மனுவுக்கு மட்டும். அது தெளிவாக எந்த தகவலில் பண்ணணுமோ அவங்ககிட்ட பண்ணணும். அது வந்து கேள்வியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, வினாவின் அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்றது போல் அதே வகையில் ஐயப்பாடு சம்மந்தமாக இருக்கணும், விளக்கம் பெறுவதாகவும் இருக்கக்கூடாது, தனிநபர் சார்ந்த தகவலாகவும் இருக்கக்கூடாது, தர முடியாத ஒரு தகவலாகவும் பாதுகாக்கப்படாத தகவலாகவும் இருக்கக்கூடாது. சரி, அடுத்து இந்த தகவலை எப்படி பெறலாம்? நேர்லையும் பெறலாம், அஞ்சல் வழியிலும் பெறலாம். அஞ்சல் வழியில் பெறும்பொழுது நீங்கள் அந்த தகவலுக்கு ஒரு பக்கத்திற்கு ஒரு A4 சீட் அளவில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பக்கத்துக்கு நீங்கள் அந்த நகலுக்கு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஒரு 200 பக்கம் இருக்குது, அந்த 200 பக்கத்துக்கு நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 200 பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய் வீதம், 200 பக்கத்துக்கு 200 × 2 ரூபாய் 400 ரூபாய், 200 பக்கத்துக்கு நீங்கள் 400 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் அவங்க தருவாங்க. சரி, அந்த தகவலை நான் சீடியாக பெறலாமா அப்படிங்கிறது, தாராளமாக சீடியாக பெறலாம். சீடியாக பெறுவதற்கு அந்த கம்பாக்ட் டிஸ்க் அப்படின்றாங்களே, அந்த சீடியாக பெறுவதற்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீடியாக பெறுவதற்கு 50 ரூபா 50 ரூபா கட்டிங்கன்னா உங்களுக்கு சீடி வடிவத்தில் கொடுத்துருவாங்க. சரி, அதற்கப்புறம் இந்த மாதிரி படிவங்கள் உதா மற்றதெல்லாம் பார்க்கணும்னா அதுக்கு உண்மை விலை என்னமோ அல்லது நகல் விலை என்னமோ அதை கொடுத்துருவாங்க. இந்த அடிப்படையில் மேலும் ஆவணங்களை பார்வையிடணும், அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்வையிடணும், தாராளமாக பார்வையிடலாம். ஆவணங்களை பார்வையிட முதல் 1 மணி நேரத்திற்கு உங்களுக்கு எந்த கட்டணமும் இல்லை. அதற்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நீங்கள் 5 ரூபாய் வீதம் கட்டணம் செலுத்தப்படும். இந்த கட்டணத்தை நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் நீங்கள் அந்த இதில் போட்டு கருவூலத்தில் ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க, அந்த கருவூலத்தில் போய் கட்டலாம். உங்களுக்கு இந்த தகவல் தர மறுக்கிறாங்க பாருங்கள், தகவல் தர மறுக்கிறவங்கக்கிட்ட தகவல் தரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மேல்முறையீட்டு இரண்டாம் மேல்முறையீட்டு போகும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் அவர்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும், அவர்களுக்கு நீங்கள் அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். இந்த அபராதம் எவ்வளவு விதிக்கப்படுங்கன்னா, குறைந்தபட்சம் 250 ரூபா முதல் அதிகபட்சம் 25,000 ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். ஆனால் இந்த அபராதங்கள் ஒரு சம்பிரதாயமாக தான் இருக்கே தவிர யாருக்கும், நாங்கள் கிட்டத்தட்ட 1,000 மனுக்களுக்கு மேலே போட்டிருக்கோம் எங்கள் சங்கத்தில், அப்படி அபராதம் யாருக்கும் விதித்த வழி தெரியவில்லை. தகவலை கொடுத்துருவாங்க பெரும்பாலும், இந்த தகவலை மட்டும் இப்படி தான் பெறணும், அதை நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல தகவல் பெறக்கூடியது, திரும்ப சொல்கிறேன், தகவல் பெறக்கூடிய தகவல் வந்து நீங்கள் கேட்கக்கூடியது தட்டச்சு பண்ணி அனுப்புறது சிறந்ததாக இருக்கும். கோர்ட்பே ஸ்டாம்ப், 10 ரூபா கோர்ட்பே ஸ்டாம்ப் அனுப்புங்க. உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ், முழு முகவரி, பின்கோடோட, உங்களுடைய தொலைபேசி எண்ணோடு இணைத்து அனுப்புங்க. அதே மாதிரி முதல் கடிதத்துக்கு பொது தகவல் வழங்கும் அலுவலர், அந்த அலுவலகத்துடைய பெயர், அந்த அட்ரஸ், சரிங்களா? அடுத்து பெறுநர், அதுக்கு பொருள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அடுத்து 30 நாளில் பதில் தராத பட்சத்தில் முதல் மேல்முறையீட்டு மனு, அதே அலுவலகம், முதல் மேல்முறையீட்டு அலுவலர் அதே அலுவலகம், இந்த ரெண்டு பேருமே பதில் தராத பட்சத்தில் இரண்டாம் மேல்முறையீட்டு மனு. இரண்டாம் மேல்முறையீட்டு மனுன்றது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையத்துக்கு நீங்கள் விண்ணப்பித்தால் அவர்கள் உங்களுக்கு பெற்றுத்தருவார்கள். இதுதான் இது. இப்படி இந்த தகவலெலாம் எப்படி பெற முடியுமா, வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போராடி பெறலாம். இப்போ உதாரணத்திற்கு நாங்களாம் இப்போ 100 கடிதம் போடுறோம்னா எங்களுக்கு திருப்திகரமாக 4 கடிதங்களுக்கு தான் எங்களுக்கு திருப்திகரமான பதில் வரும். பெரும்பாலும் கடிதத்தை போடுறவங்க ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஓஞ்சிறனால அதை கைவிட்டுறாங்க. ஆர்டிஐன்றது, ஆர்டிஐன்றது ஒரு மிக தனி மனிதனுக்கு கொடுத்தான, எப்படி ஆதாருக்கு உண்டான அதிகாரம்ன்றது சொல்கிறது போல், ஆர்டிஐ என்பது
தனி மனித அதிகாரம், அதனால் ஆர்டிஐயை பயன்படுத்துங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், ஆதாரத்தோடு கரெக்டாக அதுக்குண்டான வழிமுறையை பின்பற்றி போடுங்க. முதல்ல போடும் பொழுதே இந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படவில்லைன்னு ஒரு கடிதம் வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டுருவீங்க. அல்லது உங்கள் கடிதம் கேள்வி அடிப்படையில் இருக்குது, அனுகூலத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, வினாக்கள், தகவல்கள், பெறக்கூடிய தகவல்கள் மிகச்சரியான அளவில், பொருத்தமான அளவில் இருந்தால் மட்டுமே தகவலை எளிதில் பெற முடியும். அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, அந்த முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி நண்பர்கள்.